நேயர்களே, வாழ்த்துகின்றோம் நெஞ்சார. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்க ஆண்டவரது பெயரால் ஜெபித்து வாழ்த்துகின்றோம். ஜூன் மாதம் இறுதி நாளாகிய 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதத்திலே 15ஆம் நாள். நேயர்களே, பொதுக்காலத்தினுடைய 13வது ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்போம். அதன் பலனை நாம் பெற்று அனுபவிப்போம். அரசர்களுடைய 1வது நூலிலிருந்து இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். எலிசா புறப்பட்டு போய் எலியாவுக்கு பணிவிடை செய்தார். அரசர்கள் 1 நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 16, மேலும் 19-21. அந்நாட்களில் ஆண்டவர் எலியாவை நோக்கி, ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள்பொழிவு செய் என்றார். எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது ஏ பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக்கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடைபெற்று வர அனுமதி தாரும், அதன்பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது திருப்பாடல் 16 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. செல்வி ஜான்சி அவர்களோடு சேர்ந்து திருப்பாடலை சொல்லி ஜெபிப்போம். திருப்பாடல் 16. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. 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 இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. நேயர்களே, இந்த நாளுக்குரிய மற்றொரு இறைவார்த்தையானது பவுலடிகளாருடைய கலாத்தியருக்கு எழுதிய மடலிலிருந்து இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. செல்வி அமலிபாத்திமா அவர்கள் இதனை வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம். உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1-13-18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தளை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அன்பர்களே,
நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாயிராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராயுள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 9 பிரிவிலே 51 வாக்கிலிருந்து. அக்காலத்தில் இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபுவும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்றார்கள். அவர்கள் வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை பார்த்து, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவரோ, முதலிலே நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலிலே நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி மகிழ்ச்சி அடைகின்றேன். பொது காலத்தினுடைய 13 ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு 3 ஆண்டுக்குரிய இறை வார்த்தைகளை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அரசர்களுடைய 1 புத்தகத்திலே 19 பிரிவிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த இறை வாக்கு நமக்கு அற்புதமான ஒரு கருத்தை எடுத்து சொன்னது. அதாவது, நாம் அறிந்தது போல எலியா இறைவாக்கினர் தன்னுடைய மேலாடையை எலிசா மீது தூக்கி போடுகின்றார். எலிசா அவரை கடந்து செல்கையிலே ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடைபெற்று வர அனுமதி தாரும், அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு அவரோ, சென்று வா, நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்று எலியா தீர்க்கதரிசி கூறுகின்றார். எலிசா
எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர்மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அந்த மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார் என்கின்ற வார்த்தையை நாம் இன்றைக்கு கேட்க பார்த்தோம். தான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன், தான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்த எலிசா தன்னுடைய வாழ்விலே தனக்கு மீண்டும் பழைய எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது, தான் பழைய நிலைக்கு திரும்பி போய்விடக்கூடாது என்கின்ற அந்த நிலையிலே கவனம் கொண்டவராக ஏர் மாடுகளை அடித்து சமைத்து கலப்பையை வைத்து தீ மூட்டி அதை பரிமாறுகின்றார், உணவு பரிமாறுகின்றார். தன்னுடைய பணி அந்த பணி வாழ்விலே முழு கவனமும் அந்த கடவுளுக்கு மீது அமைந்திருக்க வேண்டும் என்பதிலே அவர் அக்கறை காட்டினார் என்பதை நாம் இந்த நாளிலே அறிய பார்க்கின்றோம். நற்செய்தி நூலிலாகிய லூக்காவிலே நாம் அறிய பார்க்கின்ற இதை ஒத்த ஒரு கருத்தைத்தான் ஆண்டவர் கூறுகின்றார். கலப்பையிலே கை வைத்த பின்னர் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்று கூறுகின்றார். கலப்பையிலே கை வைத்த பின்னர் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நான் என்னை அர்ப்பணித்து அவர் பணி செய்ய நான் என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லுகின்றவர்கள் திசை மாறி சென்றுவிடக்கூடாது, பயணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது, மற்ற பிற காரியங்களிலே ஈடுபடக்கூடாது, கவனத்தை அவர்கள் திசை மாற்றிக்கொள்ளக்கூடாது, பழைய நிலைக்கு தாங்கள் திரும்பி போய்விடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய வாழ்வு பிறண்டு போகாதவாறு விழிப்போடும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இறை ஆட்சியிலே முழு ஈடுபாடு கொண்டவர்களாக முன் செல்ல வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளினுடைய இறை வார்த்தையின் வழியாக கற்றுத்தருகின்றார். நாமும் நம்முடைய வாழ்விலே திசை மாறிய பறவைகளாக அல்லாமல் முன்னெடுத்து சென்ற திருமுழுக்கிலே பெற்ற அந்த அருளை பேணி பாதுகாத்து திடப்படுத்துதலிலே பெற்ற அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொண்டவர்களாக நாம் ஒவ்வொருவருமே இறை ஆட்சியிலே நம்மையே முழுவதுமாய் உட்படுத்தி கொண்டு வாழ்ந்திட நேர்மையான உண்மையான மனதோடு முன் பயணிக்கின்ற நல்ல மனநிலையோடு வாழ்ந்திட அருள் கேட்டு இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க விழைவோம். நிறை அருளை நாம் சுதந்திரித்து கொள்ளுவோம். நேயர்களே, நெஞ்சார உங்களை வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து எம்மோடு இணைந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.